தற்பொழுது மருத்துவர் குகானந்தம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், தற்பொழுது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டுப்பாடுகளை முதல்கட்டமா எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு வந்து மிக வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்புமா. மருத்துவராகவும் சரி, அந்த டாஸ்க் போர்ஸ் மெம்பராகவும் சொல்றது தமிழக மாநிலமும் தமிழக முதல்வருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரவு நேரத்தில் கட்டுப்பாடு வந்தது வந்து மக்கள் மத்தியில் நடமாட்டத்தை ரொம்ப குறைக்கும், இன்ஃபெக்ஷன் பரவுறது. அந்த க்ளோஸ் ரூமில் தான் யூஸ்வலாக 10 o'clock மேலே வந்து இந்த ஹோட்டல்ஸில் மீட் பண்ணுறது, மற்ற அந்த மால்ஸில் மீட் பண்ணுறதா இருக்கும். அதனால் இரவு நேர கட்டுப்பாடு மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நம்ம கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ் தான் வர ஆரம்பிச்சிது டெல்டாவில். அதனால் சண்டேஸில் க்ளோஸ் பண்ணுறது மிக அவசியமான ஒன்று. இந்த அதனால் வந்து மக்கள் மத்தியில் நோயானது பரவுறது வந்து மிகவும் குறைக்க முடியும். மூணாவது வந்து இந்த 1-8 வந்து கிளாஸஸ் நேரடி கிளாஸஸ் கட் பண்ணது வந்து சிறுவர்கள் மத்தியில் இந்த நோய் பரவுவதை தடுக்கும். செகண்ட் வந்து 1-8 கிளாஸஸில் நம்ம வேக்சின் போடலை. அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நோய் வரலைன்னா கூட நோய் கிருமி இவங்க எடுத்துன்னு போய் வீட்டிலாம் கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு தடை செய்வது நல்லது. ஆனால் இந்த எல்லா முயற்சிகளும் எடுத்த பிறகும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கொரோனா ஒமிக்ரான் வைரஸ் வந்து மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் டெல்டா மாதிரி இல்லை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது, நுரையீரலை தாக்குறது வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஜுரமோ இருமல்ல சளி உடல் வலி இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த இந்த அறிகுறிகள் வந்து இந்த நோயினுடைய தாக்கம் வந்து யாரை மிகவும் மோசமாக பாதிக்குன்னு சொன்னால் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, உடல் நோயாளிகள், மருத்துவ முன்களப் பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சொன்ன மாதிரி இந்த தடுப்பூசிகள் வந்து நம்ம கரெக்டாக போடணும். குறிப்பாக 15-லேருந்து 18 வரலாம் இருக்கிற மாணவர்கள் வந்து சிறு பள்ளிக்கூட மாணவர்களும் சரி, டிராப் அவுட்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு வராத மாணவர்களும் இளைஞர்களும் சரி, தடுப்பூசி வந்து அரசாங்கம் போடுற எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும். குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி சென்னையிலும் சரி அதிகமான கவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் பயன்படுத்துவது ரொம்ப ஈஸி. அதே முனைப்பாக வந்து சண்டே வந்து மெகா கேம்ப் நடத்துகிறாங்க ஈரோடு தமிழ்நாடு, அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி இந்த தடுப்பூசி போடாமல் விட்டு போன அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, உடல் நோயாளிகள், அதை பற்றி விவாதம் செய்யாமல் தயவுசெய்து தடுப்பூசி போடணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அல்லது தடுப்பு கவசம் என்னென்னா தடுப்பூசி மட்டும்தான். முதல்ல திருப்பி சொல்கிறாங்க, தடுப்பூசி கட்டாயம் போடணும், உலக சுகாதார நிறுவனம் அதான் சொல்லுது. ரெண்டாவது, மாஸ்க் போடணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும், கைகளை அடிக்கடி கழுவணும், வாய் கொப்பளிக்கணும் வெளியெல்லாம் போயிட்டு வந்தாக்கா அந்த மார்க்கெட்லாம் வந்து கிட்டக்கிட்ட சேராமல் இருக்கிறது நல்லது. அதனால் இதை பற்றி பயப்படுறதை விட ஒரு அலர்ட்டாக இருந்து இந்த முகக்கவசத்தையும் தனி மனித இடைவெளியும் கை கழுவுதலையும் பின்பற்றி இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து போடணும். தடுப்பூசியை தவறாமல் போடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர்களே, நம்முடைய அரசு மருத்துவர்களே, தனியார் மருத்துவர்களே போய் பார்க்கணும். மற்றபடி இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மூவ் ஆனது ஒரு நல்ல ஒரு மூவ். இந்த நோயினுடைய பரவுதல் ஒரு காட்டுத்தீயாக பரவுறது, சுனாமி மாதிரி பரவுதுன்னு சொன்னார் சுகாதார அமைச்சர். அது மாதிரி பரவுறதுக்கு முழுக்க முழுக்க நிறுத்த முடியும் என்பது இப்போ எடுத்த நடவடிக்கையினுடைய ஒரு விடிவாக இருக்கும். அதனால் தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டு அரசாங்கத்தோடும் சுகாதாரத்துறையோடும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோயானது நீங்கள் பராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பை தரணும் என்று கோரிக்கையை விடுக்கிறேன். தமிழக அரசு ஏற்கனவே பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, அதே மாதிரி இரவு நேர ஊரடங்குன்னு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் வேற ஏதாவது கட்டுப்பாடுகள் தேவைன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னும் கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு வந்து தேவைக்கு வாய்ப்பு இருக்குது இல்லம்மா. ஏன்னா இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ரயில் எல்லாத்திலையுமே வந்து 50% கட் பண்ணியாச்சு, சினிமா தியேட்டர் கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம வந்து இரவு நேரத்தில் ஹோட்டல்ஸ்லையும் அல்லது மால்ஸ்லேருந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே கட்டுப்பாடுகளை அதிகமாக தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி மேம். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதை அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெள்ளி சனி ஞாயிறுகளில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை
இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இரவு நேர ஊரடங்கு நேரத்தில் கடைகள், உணவகங்கள், வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி இல்லை. பால், பத்திரிகை விநியோகம், மருத்துவமனை, மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்தி, ஏடிஎம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 1 முதல் 9 வரை நேரடி வகுப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெட்ரோல், டீசல் பங்குகள் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பணிக்கு செல்லும் ஊழியர்கள் தங்கள் நிறுவனங்களால் அளிக்கப்படும் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்துமாறு நிறுவனங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொங்கல் கலை விழாக்கள் ஒத்திவைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னை மெரினா உட்பட அனைத்து கடற்கரைகளிலும் நடற்பயிற்சிக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக உணவகங்கள், தியேட்டர்கள், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பெரும்பாலான செயல்பாடுகள் 50% செயல்பட மட்டுமே தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்தது. அதேபோன்று மழலையர், விளையாட்டுப் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி வழங்கவில்லை. அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 9 வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை அனைத்தும் 10ஆம் தேதி வரை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது மேலும் கொரோனா பரவல் அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா பரவல் அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரவு நேர ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தமிழ்நாட்டில் நாளை முதல் 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 9 வரை நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெட்ரோல், டீசல் பங்குகள் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைகளில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பணிக்கு செல்லும் ஊழியர்கள் தங்கள் நிறுவனங்களால் அளிக்கப்படும் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும் என்றும் அரசு சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், தமிழக அரசு சார்பாக என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? ஒமைக்ரான் தொற்றை தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக உயர் அதிகாரிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனையில் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே முக்கியமாக இரவு நேர ஊரடங்கானது நாளையிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்து இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரைக்கு அமல்படுத்தப்படுகிறது. அதே போல வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை இந்த நேரங்களில் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. இரவு நேர ஊரடங்கு கட்டுப்பாட்டின் போது அத்தியாவசிய செயல்பாடுகள் மட்டும் அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் மாநிலத்திற்குள் பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவைகள் அனுமதிக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு இடையான பொது தனியார் சேவைகளின் போது பயணத்தின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கையான முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், உடல் வெப்பநிலை சோதனையை செய்திருக்க வேண்டும், கூட்ட நெரிசலை தவிர்த்து ஆகியவற்றை தவறாமல் பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. போக்குவரத்து நிறுவனங்கள் இதை உறுதி செய்துதான் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இரண்டுபேருமே தவணை தடுப்பூசி செலுத்துவதற்கான அறிவுறுத்தலையும் நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகத்தை பொறுத்தவரையும் தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ சோதனை கூடங்கள், ஆம்புலன்ஸ் போன்ற அமரர் ஊர்தி போன்ற மருத்துவம் சார்ந்த பணிகள் ஒன்று செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் பெட்ரோல், டீசல் இரவு நேரத்தில் செயல்படலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை மட்டுமல்லாமல் பெட்ரோல், டீசல் பங்குகளை பொறுத்தவரை 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்படலாம். உற்பத்தி தொழிற்சாலைகளை பொறுத்தவரை
தகவல் தொழில்நுட்ப சேவை உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்படுவதற்கும் அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பணிக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வீட்டிலிருந்து பணிபுரியக்கூடியதற்கான அறிவுறுத்தல்களையும் நிர்வாகம் உறுதி செய்வதும் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இவை தவிர 9ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகத்தில் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய பொறுத்தவரை அத்தியாவசிய பணிகளாக இருக்கக்கூடிய மருத்துவ பணிகள், பால் விநியோகம், ஏடிஎம் மையங்கள், சரக்கு போக்குவரத்து, பெட்ரோல் டீசல் பங்குகள் போன்றவை இயங்குவதற்கான செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகள் இயங்காது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் 9ஆம் தேதி முழு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் மட்டும் அனுமதிக்கப்படும். அந்த பார்சல் கூட காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரைக்குமே அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. உணவு டெலிவரி செய்யக்கூடிய மின் வணிக நிறுவனங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே செயல்பட வேண்டும், மற்ற நேரங்களில் செயல்படுத்தக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரவு ஊரடங்கின் போது விமானம், ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணிப்பதற்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த மற்றும் வாடகை வாகனங்களில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படும். ஆனால் பயணிக்கப்படும் போது பயணச்சீட்டு கண்டிப்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த பயணங்களின் போது என்றதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் மழலையர் காப்பகங்கள் தவிர மழலையர் விளையாட்டு பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்படுவதாகவும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பொது தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கல்வி மற்றும் எதிர்காலத்தினுடைய நலனை கருதி தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக 10 மற்றும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு, தனியார் மருத்துவ மற்றும் துணை மருத்துவக் கல்லூரிகள் தவிர அனைத்து கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள் பயிலும் மாணாக்கர்கள் தேர்வு எழுதக்கூடிய பொருட்டு ஜனவரி 20ஆம் தேதி வரை விடுப்பு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்படுகிறது. பொருட்காட்சிகள், புத்தக காட்சிகள் நடத்துவது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொது பேருந்துகள் மற்றும் புறநகர் ரயில்களில் உள்ள இருக்கைகளில் 50% பயணிகள் மட்டுமே அமர்ந்து பயணிப்பதற்கான அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் 50 இருக்கைகளில் மட்டும் பயணிக்க அமர்ந்து செல்லலாம். மேலும் அரசினுடைய அனைத்து தனியார் அதாவது அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படக்கூடிய பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் என்டர்டைன்மெண்ட் பார்க்காக இருக்கக்கூடிய அனைத்து பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் செயல்படுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அனைத்து கடற்கரையிலும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள மட்டும் அனுமதிக்கப்படும் என்ற விளக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்ற கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாது சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய தடையே தொடரும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீன், காய்கறி சந்தைகளில் குறிப்பாக வார இறுதி நாட்களில் வந்து பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காக 1க்கு மேற்பட்ட இடங்களில் மீன், காய்கறி சந்தைகள் அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதோடு மட்டுமல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்களிலிருந்து செல்லும் பேருந்துகளை மண்டல வாரியாக பிரித்து வெவ்வேறு இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து துறை மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்றால் போக்குவரத்தை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடியதை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாது கடைகள், வணிக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள் என அனைத்து சேவை துறைகள் போன்ற பொதுமக்கள் செல்லக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், உரிமையாளர்கள் என அனைவருமே 2 தவணை தடுப்பூசி செலுத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வரக்கூடிய 9ஆம் தேதிக்குள் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். அதற்கு உண்டான சான்றிதழை அந்த அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் இரவு நேர பணிக்கு செல்லும் போது தங்களுடைய அடையாள அட்டையை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது தடுப்பூசி செலுத்திக் கொண்டமைக்கான சான்றிதழையும் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் அங்கு இரவு நேர ஊரடங்கின் போது செல்லக்கூடிய பணியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் பல்வேறு ஊரடங்கு கட்டுப்பாட்டிற்குள் அனுமதிக்கப்படுவதற்குரிய சில தளர்வுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் உணவகங்கள், விடுதிகள், அடுக்குமனைகள், தங்கும் விடுதிகள், உறைவிடங்கள் 50% வாழ்க்கையாளர்கள் அமர்ந்து உணவு சொல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் மற்றும் திருமண சார்ந்த நிகழ்வுகளுக்கு அதிகபட்சமாக 100 நபர்கள் மட்டுமே நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 நபர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படும். துணிக்கடைகள், நகைக்கடைகளில் 1 நேரத்தில் மட்டும் 50% வாடிக்கையாளர் மட்டும்தான் உள்ளே செல்வதற்கு அனுமதி செய்வதை
அந்த உரிமையாளர்கள் வலியுறுத்தப்படுகிற உரிமையாளருக்கு வலியுறுத்தப்படுகின்றன. இது போன்ற கேளிக்கை விடுதிகள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு உணவகங்கள் ஒரே நேரத்தில் 50%, அதிகபட்சமாக பொதுமக்கள் கூடக்கூடிய திரையரங்கு, உடற்பயிற்சி கூடங்கள், திறந்தவெளி மைதானங்கள் என அனைத்திலுமே 50% பார்வையாளர்கள் மட்டும், வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திறந்தவெளி விளையாட்டு மைதானங்கள் வந்து செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் உள் விளையாட்டு அரங்குகளை பொறுத்தவரை நிலையான வழிகாட்டுதலை பின்பற்றி 50% பார்வையாளர்கள் மட்டுமே விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான அனுமதியானது கொடுக்கப்படுகிறது. மேலும் அனைத்து உள்ளரங்களில் நடத்தக்கூடிய கருத்தரங்கள், இசை நாடகம் போன்ற நிகழ்ச்சிகள் அதிகபட்சமாக 50% பார்வையாளர்கள் தான் இருக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய அனைத்திலுமே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, அதை உரிய முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அழகு நிலையங்கள், சலூன்கள் போன்றவற்றில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிவது, கடைகளுக்குள் செல்லக்கூடிய சானிடைசர் போடுவது உள்ளிட்ட அரசினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அனைத்தையுமே உரிய முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடைமுறைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும், விதிகளை மீறி ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது அபராதம் எடுத்து விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கொரோனா ஊரடங்கை முழுமையாக கடைபிடிப்பதற்கான அனைத்து விதமான அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கொரோனா நோய் அதிகமாக பரவி வருவதால் பொது இடங்களில் கொரோனா நடைமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்படுவதை மாநகராட்சி ஆணையர், அதாவது சென்னை மாநகராட்சி ஆணையர், அனைத்து மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் என அனைவருமே இதை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும், தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பொதுமக்கள் இந்த அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துக்குமே முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். அன்பு செல்வன், கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த சூழலில் என்னென்ன அத்தியாவசிய கடைகள் மற்றும் பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து சொல்லுங்கள். இல்ல, மிக முக்கியமாக சொல்ல வேண்டும், அனுமதியை பொறுத்தவரை குறிப்பாக ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சிலவற்றிற்கு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தளர்வுகள் முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகரை பொறுத்தவரை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தளர்வுகளாம் நாம் எடுக்கப்படக்கூடியதாக பார்க்கும் பொழுது, முக்கியமாக உணவகங்கள் விடுதிகளில் பொறுத்தவரை 50% வாடிக்கையாளர்களுடன் அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 100 நபர்கள் மட்டுமே நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது 50 நபர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.